நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்னேகா என்னாச்சு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற விஷயம் உங்க வீட்ல யாருக்காவது தெரிஞ்சு போச்சா? பின்ன ஸ்னேகா நீங்க நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். போதும் நிறுத்துங்க கார்த்திக், போதும். ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க காட்டுற ஆதரவும் அன்பும் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? என்ன சொல்றீங்க ஸ்னேகா? நான் என்ன பண்ண? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? என் மனசுல உங்களை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது? ஸ்னேகா. ஆமா கார்த்திக், உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனா அந்த உண்மையை நீங்க வேணும்னு என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இங்க பாருங்க ஸ்னேகா, நான் ஏன் அந்த மாதிரி பண்ணுவேன்? அத தான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்பறேன். எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல உங்களுக்கு? கார்த்திக், என் ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சோ நீங்க ரொம்ப மௌனமா இருந்தீங்க. ஏன் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? என்னதுன்னு தெரியலையே. ஸ்னேகா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இவ்வளவு லேட் பண்றாரு? நான் உங்களை கேள்வி கேட்க தான் இங்க வர சொன்னேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் எதையுமே தப்பா நினைக்கவே இல்ல. என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வர நீங்க தான் முக்கியமான காரணம். நான் அந்த மாதிரி நடந்துட்டேனா அதுக்கு காரணமும் நீங்க தான். ஏ போனை கட் பண்ணிட்டே இருக்காரு. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வேண்டாம், நான் ஃபோன் பண்ண மாட்டேன். நான் மறுபடியும் ட்ரை பண்ண அப்புறம் நான் அவரை சந்தேகப்படுறேன்னு நினைச்சிடுவாரு. என்ன பண்றது? நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. கண்மூடித்தனமா யோசிக்கிறவளும் இல்ல. ஆனா ஸ்னேகா, நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? எனக்காக ரெட் கலர்ல சாரி வாங்கி கொடுத்தீங்க. அப்ப என்கிட்ட இது என்னோட ஃபேவரட் கலர்னு சொன்னீங்களே. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? என் பிறந்த நாளைக்கு என்ன பாக்குறதுக்காகவே கிளம்பி வந்தீங்களே. கேக் கட் பண்ற வரைக்கும் என் கூடவே இருந்தீங்கல்ல. அப்ப எத்தனை போட்டோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். என்ன வேலை செஞ்சாலும் என்ன என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க, பாராட்டிட்டு இருந்தீங்க. என்னோட வேலைகளை நீங்களும் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க. இது எல்லாமே நானா தப்பா நினைச்சுக்கிட்டதா? என் கார்த்திக், யாராவது கம்பெனில ஒர்க் பண்றவங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துப்பாங்களா? ஏன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எந்த அர்த்தத்துல நான் எடுத்துக்கிறது? ஆமா, நான் என்கரேஜ் பண்ண, ஆனா நீங்க நினைக்கிற எண்ணத்துல நான் எதையுமே செய்யல. நான் காட்டின இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்க வேலையில தான். பர்சனலா உங்க மேல இல்ல. என்ன சொல்றீங்க?
அங்கே போயிடலாம். வண்டி எடுங்க, மார்க்கெட் பக்கம் போங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க எனக்காக செய்யல இல்ல? இங்க பாருங்க சினேகா, தயவு செஞ்சு நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்ல, துளி கூட இல்ல. நமக்கு நடுவுல ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு, வேலை சம்பந்தப்பட்ட உறவு வேற எதுவுமே கிடையாது. உங்க டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். நாம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இத தான சொல்ல போறீங்க? கார்த்திக், உங்களுக்கு என்னோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என்ன ஒரு பிரம்மையிலே வாழ வச்சிட்டீங்க. அப்பதானே உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். இல்ல சினேகா, ப்ளீஸ் அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. நாம எப்ப மீட் பண்ணிருந்தாலும் வேலைக்காக தானே மீட் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாள்ல நான் எப்பவாவது உங்ககிட்ட தப்பா பேசிருக்கேனா? ஐ மீன், என் மனசுல உங்களை பத்தி வேற எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கேனா? இல்ல, நீங்களே எப்பவும் எதுவும் சொல்லல. நம்ம எத்தனையோ தடவை மீட் பண்ணோம், ஆனா நீங்களே என்கிட்ட எதுவுமே சொல்லல. உங்களுக்கு கல்யாணம் ஆனதையும் சொல்லல. நம்ம அடிக்கடி சந்திச்சோம், ஆனா ஒரு தடவை கூட உங்க வைஃபோட பேர் கூட சொன்னதில்ல. ஏன் கார்த்திக், ஏன் எதுக்காக அப்படி பண்ணீங்க? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல ஸ்னேகா, எப்பயாவது அவங்க பேர் உங்ககிட்ட சொல்லிருப்பேன். போய் சொல்லாதீங்க கார்த்திக். நீங்க வேணும்னே தான் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, வேணும்னே நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. என்கிட்ட எதுவும் சொல்லல ஸ்னேகா. நீங்க பெரிய அளவுல என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்க, விளையாடி இருக்கீங்க. இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும்? ஏன் ஸ்னேகா இவரை கூப்பிட்டா? கார்த்திக் போன வேற எடுக்க மாட்டேங்கிறாரு. கார்த்திக் ஸ்னேகா அவ கிரீன் பார்க்ல பாக்க போறதா தானே சொல்லிட்டு போனாரு? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கிரீன் பார்க் பக்கமா போங்க, கார்த்திக் அங்கதான் இருக்காரு. இங்க பாருங்க ஸ்னேகா, I'm really sorry. தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உங்க மனசை ரொம்பவே புண்படுத்திருக்கேன். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க கார்த்திக், ஐ அம் சாரின்னு. எதுவும் நடக்காத மாதிரியே பேசுங்க. ஐ நோ ஸ்னேகா, நான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே இல்ல. என்ன யோசிக்கல நீங்க? ஒண்ணு தெரியாத மாதிரி நடக்காதீங்க கார்த்திக். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேணும்னே தான் என்கிட்ட நீங்க எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க என்ன மட்டும் இல்ல, உங்க பொண்டாட்டியும் நல்லா ஏமாத்திருக்கீங்க. ஸ்னேகா, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன தூக்கி போட்டுட்டீங்க, ஆனா இப்ப என்னோட மனசை எப்படி நான் சமாதானப்படுத்துறது? எல்லாமே போயின்னு நினைக்கிறதா, இல்ல எதுவுமே நடக்கல நினைக்கிறதா, இல்ல நான் அதை தப்பா புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறதா? ஸ்னேகா, போதும் 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 போதும், இங்கே வண்டியை நிறுத்துங்க. கார்த்திக், அர்ச்சனா, நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேனே, என்னாச்சு? அது அர்ச்சனா, நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன் தெரியுமா? அது என்னன்னா ஃபோன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சு, அதான் பார்க்கல. ஸ்னேகா வரலையா? அது வந்து அவங்க இப்பதான் கிளம்பி போனாங்க. அப்படியா? உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?
முடிஞ்சிருச்சு. அப்ப முதல்ல பெரிய மார்க்கெட்டுக்கு போலாம். அங்கே நல்ல கிஃப்ட்டா வாங்களா? நான் ஆக்சுவலா ஒரு கிஃப்ட் நினைச்சிட்டு இருக்கேன். கார்த்திக் வாங்க போலாம். போலாம். கார்த்திக் மீட்டிங் நல்லபடியா நடந்துச்சா? நடந்துச்சு. நீ என்ன வாங்கணும்னு சொன்ன? அத போய் தான் பார்க்கணும். எனக்கு என்னவோ நல்லதா ஒரு சாரி வாங்கி கொடுக்கலாம் தோணுது. என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியுமா, அம்மா லட்சுமியோட கல்யாணத்தை பத்தி சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா சங்கரி பெரியமாவை கூப்பிட்டு பையன் பார்க்க சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க கார்த்திக், இப்பதானே அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள லட்சுமியும் கல்யாணம் ஆகி போயிட்டா வீடே வெறிச்சோடி போயிடாதா? இந்த அம்மாக்களே இப்படிதான். கார்த்திக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, திரும்பி வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? என்ன ஆச்சு கார்த்திக், நல்லா தானே இருக்கீங்க, ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? ஒண்ணுல ஸ்னேகா உங்களை எதுக்கு பார்க்ல மீட் பண்ணனும்னு கூப்பிட்டா? மீட்டிங் ஆபீஸ்ல கூட வச்சிருக்கலாம்ல. அது ஏன் எனக்கும் தெரியல, நான் அதெல்லாம் எதுவும் கேட்கல. அப்புறம் ஃபாரினர்ஸோட அந்த மீட்டிங் எப்படி இருந்தது? முடிஞ்சிருச்சுல, பார்க்கலாம். கார்த்திக் நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி அதை விடுங்க, நாம சீக்கிரமே போய் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிடலாம், சரியா? மனசை விட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேல, அப்புறம் ஏண்டி இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு தெரியும் உன் மனசு ரொம்ப பொறுப்பட்டு இருக்குல்ல, ஆனா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். முதல்ல அழுகிய நிறுத்த. ஸ்னேகா ஸ்னேகா என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன், என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நதியா, என்னாச்சு இவளுக்கு? அது வந்து சித்தி. அம்மா ஒண்ணும் இல்ல, அது வந்து அப்பா அப்பா ஞாபகம் வந்துருச்சுமா. அதுக்காக இப்படியே அழுவாங்க? அந்த ஆண்டு வந்த அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா கண்ணா, அம்மா இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, புரியுதா? அம்மா கிட்ட உண்மை சொல்லல? இல்ல நதியா, நான் இத அம்மா கிட்ட சொல்லி அவங்க மனசையும் புண்படுத்த விரும்பல. கார்த்திக் கார்த்திக் இத பாருங்க, நான் உங்களுக்காக பாயசம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல, இல்ல அம்மா கூட என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்தாங்க. என்னாச்சு? இந்தாங்க சாப்பிடுங்க. காட்டுங்க. இல்ல அர்ச்சனா, எனக்கு வேண்டாம், வேணும்னா நானே சாப்பிடுறேன்.
கார்த்திக் என்ன ஆச்சு உங்களுக்கு? என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? சாயந்தரத்துல இருந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இத பாருங்க கார்த்திக், நீங்க என்கிட்ட விஷயத்த சொன்னீங்கன்னா ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன்ல. ஆனா கார்த்திக், என்னால உங்க ஆபீஸ் பிரச்சனையை எதுவும் சால்வ் பண்ண முடியாதுதான். ஆனா நீங்க சொல்றதுனால உங்க மனசு கொஞ்சம் லேசாகும் இல்ல? என்ன விஷயம் சொல்லுங்க கார்த்திக். அர்ச்சனா, அது வந்து நான் சரியா தூங்கலல்ல, அதான் டயர்டா இருக்கு. இன்னைக்கு காலையில வேற சீக்கிரம் எழுந்தேன். அது மட்டும் இல்ல, மீட்டிங் அது இதுன்னு ஓடிட்டு இருந்தேன்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வீட்ஹார்ட், என் ஷர்ட் அயன் பண்ணிட்டியா? ஏற்கனவே பண்ணிட்டேன். இந்தாங்க. நீ கட்டிருக்க சாரி சூப்பரா இருக்கு. இனிமே அடிக்கடி இதே மாதிரி கட்டுன. இந்த ஷர்ட் கூட சூப்பரா இருக்குல்ல, நீ தானே வாங்கி கொடுத்த. இட் லுக்ஸ் வெரி கூல் ரைட்? ஒரு உண்மையை சொல்லவா ஸ்வீட்ஹார்ட், நீ எப்போ என்னோட லைஃப்ல வந்தியோ அப்பல இருந்து என் வாழ்க்கையே கூல் ஆயிடுச்சு. சும்மா போய் சொல்லாதீங்க. இல்லடாலிங், நிஜமாதான். நான் இவ்வளவு சந்தோஷமால இருந்ததே இல்ல. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏன் போய் சொல்றீங்க மோகன்? எனக்கு நல்லா தெரியும், என்னாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. நேத்துக்கு எனக்கு உதவி செய்ய நீங்க வந்ததுனாலதான் ஆபீஸ் போக நேத்து லேட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல மனைவியா உங்களுக்கு என்னால அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ண கூட முடியல மோகன். ஆமா நந்தினி, வருத்தமா தான் இருக்கு. ஆனா எதுக்கு தெரியுமா? நீ உன்னோட வேலையில வர வர ரொம்ப பிஸி ஆயிட்ட ஸ்வீட்ஹார்ட். எனக்காக நீ ஒரு நாளில எழுதி எத்தனை நாள் ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இது பாரு, இதுதான் உன் கவிதைகளோட ஒரு தொகுப்பு. ஆஹா, எவ்வளவு அழகான வரிகள் பாத்தியா. கண்களில் யாருடைய கனவு இது? அந்த கனவு நிஜமாகுமா? இது என் கனவு. இது கிடையாது. இதோ இது பாருங்க, இது நான் உங்களுக்காக ஸ்பெஷலா எழுதினது. இதுதான் என்னோட ஃபேவரட். அப்புறம் இதையும் பாருங்களேன், இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எல்லாமே ரொம்ப அழகான கவிதைகள் தான். என்னோட ஆசையில என்ன தெரியுமா? எப்பவும் போல நீ நிறைய கவிதைகளை எழுதிக்கிட்டே இருக்கணும்.